உண்மையான ஆன்மீகம் எது என்று விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தூக்காட்டுல கை வேறு காலு கையெழு கையெலும்பு காலையும் தனித்தனியா செதறி கிடக்கிறதை பார்க்கணும். அது உண்மை ஆன்மீகம். எலம்பு எல்லாம் தம்பதிகள் எலம்பு இளைஞர்கள் போதையும் பார்க்க வேண்டும். நடக்க முடியாத கிளவி உடம்பெல்லாம் சதையெல்லாம் தூங்க முடியும். தூஞ்செல்லாம் தூங்கிட்டு இருக்கேன் சதை அப்படியே தடுமாறி போவான். இறங்கினையும் அந்த மாதிரி வரப்பா போகின்ற தம்பதிகளையும் பார்க்குறேன். ஆண்கள் பெண்கள் தன்னை மறந்து செல்வதையும் பார்க்குறேன். சந்தோஷமாக போவான் மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்கும். அவனையும் பார்க்குறேன் தள்ளாடி தள்ளாடி அடுத்தடி வச்சா கீழே விழுந்த மாதிரி ஒரு தடுமாட்டம் இருக்கும். அந்த கிழவியையும் பார்க்குறேன். இவர்கள் நாளைக்கு கூடிய ஆவார்கள் என்று நினைப்பது உண்மையான நினைப்பை வரக்கூடாது. நமக்கு இதுக்குள் தப்பித்துக் கொள்ள வேண்டிய நினைப்பது உண்மை ஆன்மீகம் அதான் உண்மையான. ஆகவே எப்படியோ பிறந்துவிட்டோம். நல்ல ஆசான் கிடையாது. நல்ல திருவருள் திருவடியை பூஜை வாய்ப்பு கிடைக்கு. நாம ஜபம் செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கு. கடவுள் உடல் ஆரோக்கியம் தந்திருக்கிறான். சிந்திப்பதுக்கு ஒரு அறிவு தந்திருக்கிறான். கல்வி தந்திருக்கிறான். நல்ல சங்கம் கிடைத்திருக்கு. நல்ல நட்பு கிடைத்திருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்தி ஜென்மத்தை கடைத்திருத்திக் கொள்ள வேண்டும் உணர்வு இருந்தால் அதான் உண்மை ஆன்மீகம். இல்லை என்றால் உண்மை ஆன்மீகம் இருக்க முடியாது. ஆகவே எப்படி எப்படி திரும்ப திரும்ப பேசினாலும் என்ன கருத்தை நான் சொன்னாலும் தினம் காலையில் 10:30 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்யாவிட்டால் எடுபடாது. அது சத்தியமாக சொல்லுங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு நாமத்தை சொல்லி ஆசி பெறாவிட்டால் நான் என்ன சொன்னாலும் உட்படாது பயன்படாது. அதே போல் சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நாமத்தை சொல்ல விட்டால் பயன்படாது. ரெண்டுமே தள்ளியா ஆசி 12 மணிக்கு மேல் ஒரு ஊதிபத்தி பொறுத்து வச்சுட்டு மின்சார விளக்கு லைட்டை போட்டு ஒரு ஊதி பொத்தி போட்டு வச்சு ஒரு வெள்ளை துணியில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நாமத்தை சொல்லாட்டி உடனே யார் தான் காப்பாற்ற போனோம். ஏன் பெண்களுக்கு அது வாய்ப்பு இல்லையோ இருக்குது அவர்களுக்கு இருக்குது. 5 மணிக்கு எந்திரிக்கலாமே. 5 மணிக்கு எந்திரிச்சு காலை கடையில் முடிச்சுட்டு அப்புறம் சமையல் 6 மணிக்கு சமையல் செய்யணும். உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நாமத்தை சொன்னால் போதுமே. அவர் மண்டிட்டு வணங்க வேண்டும். வணங்கி அவர் 1/2 மணி நேரம் தியானம் செய்துட்டு ஒரு 10 நிமிஷம் அறுப்பா திருக்குறள் திருவாசகம் படிச்சுட்டு விழுந்து வணங்கிட்டு கடமை செய்யலாமே. அப்போ சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் உக்க தியானம் செய்யலாம். நடு தியானம் செய்ய முடியாது செய்யலாம். அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. யார் நம்மளை தடுக்க முடியும்? பெண்கள் 12 மணிக்கு எழுந்திரிச்சு பெண்கள் 12 மணிக்கு உட்காந்து ஒரு வெள்ளத்துறையை அமர்ந்து நாமத்தை சொன்னால் எவன் தடுத்து சூழ்நிலை இருக்கு. வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கு. ஆனால் நாமத்தை சொல்ல சொல்ல தான் எல்லாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிற மனமே தேவையில்லாமல் நாட்டை இதுலேயும் நாட்டை வச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் தேவையில்லை. ஏன் நகை மேல ஆசை? ஏன் வீண் ஆரவாரமான ஒரு ரொம்ப ஆடம்பரமான துணிமணிகள்? ஏன் சேலை இப்போ வச்சுருக்குற நான் ஏழைக்கு கொடுத்துரு அப்படி ஒரு உணர்வு வரும். ஏன் இவ்வளவு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.